அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அதீத குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் இல்லையா? அப்பொழுது நம் கால் கட்டை விரல்களை இப்படி செய்தாலே போதும், உங்கள் குழப்பத்திற்கான தீர்வு கிடைத்துவிடும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திற்காக அனுதினமும் போராடி கொண்டிருப்போம் இல்லையா? அப்படி போராடி கொண்டிருக்கும் விஷயங்களில் பலவும் சரியாகத்தான் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாம் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாத பொழுது நமக்கு துணையாக நிற்பது நம் வழிவழியாக நம் குலத்தை காப்பாற்றும் குலதெய்வம் தாங்க. அத்தகைய குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு எது சரியோ அந்த முடிவை எடுக்கக்கூடிய வரத்தை நாம் பெறலாம். அத்தகைய சக்தி வாய்ந்த தாந்தரீக ஆன்மீக வழிமுறையை தான் இன்றைய பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம். மற்ற தெய்வங்கள் அனைத்துமே நம் விஷயத்தில் தலையிட நம்முடைய குலதெய்வத்தினுடைய கட்டளையை பெறுவதாகத்தான் நம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எல்லா தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வத்திற்கு தான் நம் மீது அன்பு அதிகம். அதனால்தான் எல்லா விஷயங்களிலும் குலதெய்வத்தை முன்னிறுத்தி நம் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்து வந்தார்கள். அத்தகைய குலதெய்வத்திடம் குறி கேட்க இப்படி கால் கட்டை விரல்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போய் இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்காக உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையாக மனதிற்குள் கொண்டு வந்து அவருடைய பெயரை உச்சரித்து நம்முடைய வலது காலை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வலது காலை பூமாதேவியின் மீது வேகமாக உதைக்க வேண்டும். அல்லது பூமாதேவி, அதாவது பூமியில பூமாதேவியின் மீது கால் கட்டை விரல்களை நன்கு அழுத்தி கொண்டு நின்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதனை வேண்டிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு பார்த்தோமானால் உங்களுடைய குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன் என்று வைத்துக்கொள்வோம். ஓம் சரவண பவ என்கிற முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்து கொள்ள வேண்டும். பின்னர் எந்த விஷயத்திற்காக முடிவு கேட்க விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்தை, முருகா, நான் மிகவும் குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்டது. நீதான் நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு மீண்டும் ஓம் சரவண பவ என்று மந்திரத்தை கூறி வேண்டுதலை முடிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நம் பக்திக்கு இணங்கி உடனே குலதெய்வம் ஓடோடி வருவதாக நம் ஐதீகம் கூறுகிறது. ஒரு முறை செய்து பாருங்களேன், உங்களுக்கே பலன் தெரியும். குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமானது மனம் ஒருநிலைப்படுவதுதான். எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் முதலில் குலதெய்வத்தை நம் மனதில் கொண்டு வர வேண்டும். குலதெய்வம் தெரியாதவர்கள் பொதுவாக முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வது வழக்கம். எனவே முருகனை மனதில் நிறுத்தியும் இதனை செய்யலாம். குலதெய்வம் தெரிந்தவர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தின் மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதனை உச்சரிக்க வேண்டும் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. வீடு, குடும்பம், மனைவி, மக்கள், தொழில், வியாபாரம், உத்தியோகம், காதல், நட்பு, சகோதரத்துவம், சொத்துக்கள், வழக்குகள் என்று எந்த விஷயத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து கால்களை பூமியின் கட்டை விரல்கள் படும்படி நன்கு அழுத்தி நின்றோ அல்லது பூமாதேவியின் மீது வேகமாக வலது காலை உதைத்தோ உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதனால் நிச்சயமாக மனதில் ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு சரியான முடிவையே எடுக்கச் சொல்லி தரும் என்பது உண்மை. செய்து பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கும் நன்மை உண்டாகும். நன்றி.